நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நம்ம சரவணன் ஐயாட்ட ரவி கேட்குறாரு, ஐயா நண்பர் ஒருத்தரோட நான் கடந்த 30 வருஷம் ஆத்மார்த்தமாக பழைய வாழ்ந்து வந்துட்ருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் என்னவோ நல்ல முறையில் தொடங்கி எங்கள் நட்பு வந்து அதுக்கப்புறமேட்டு வியாபாரம் குடும்ப உறவுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் வேறொன்றி மேலும் மேலும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருந்தது. ரெண்டு பேருமே இப்போ ஒரு நல்ல நிலைமையில் தான் வளர்ந்துருக்குறோம். எனக்கு கடவுள் நம்பிக்கை, தான தர்மம், தியானம், ஞானம், முக்தின்னு ஆன்மீகத்திலேருந்து சிறு வயசுலேருந்தே நாட்டம் ரொம்ப உண்டு. ஆனால் நண்பருக்கு ஆன்மீகத்தில் அந்த மாதிரி அதிகமான ஆர்வம்லாம் ஒன்றும் இருந்ததில்லை. கடந்த 5 வருஷமாக எனக்கும் நண்பருக்கும் இடையில் இருந்து வந்த ஆழமான நட்பில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டு போச்சு. எங்கள் வாழ்க்கையில் நடந்த சில காரணியோட சில நிகழ்வு எல்லாம் சேர்ந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் அப்படியே விலக்கி வச்சிருச்சு. அது மீண்டும் எங்களோட நட்பு தொடர்றதுக்கு நானும் கடந்த 5 வருஷமாக எல்லா வகையான முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாத்துலேயும் ஒரு தோல்வியும் மன நெருக்கடியும் முரண்பாடும் போராட்டமும் தான் இருந்துகிட்ருக்குது. இப்போ வந்து எங்களோட நட்பு முன்பு மாதிரி ஆத்மாத்மா இல்லை. என்னோடய எல்லா முயற்சியும் தோல்வியை தான் தழுவிட்டுருக்கு. நானும் பகவதையோட புரிதலோட பல வருஷமாக பயணித்து வந்துட்டுருக்கேன். மனசோட இயக்கம், புரிதல் என எல்லாத்துலேயுமே எனக்கு தெரிந்த அறிவு இருக்குது. ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் எனக்கு எந்த ஒரு மனநிறைவும் இது வரைக்கும் வரவே இல்லை. நான் என்ன தான் செய்யட்டுங்கய்யா? எப்படி தான் இந்த விஷயத்தை அணுகிறது? என்னை வாட்டி வசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நெடுநாள் கேள்விக்கு சரியான பதிலை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். இதை பாருங்க ரவி, நீங்கள் ஆத்மாத்மா பழகையில் எந்த தவறும் கிடையாது. உங்களோட நட்பில் ஏற்பட்ட விரிசல் வந்து இன்னும் ஆதியிலேருந்து ஏற்பட்டது கிடையாது. கடந்த 5 வருஷத்துக்கு முன்பு தான் இடையில ஏற்பட்ட ஒன்று. இடையில ஏற்பட்ட நட்பு முறிவு இடையிலே தானாக கூட சரியாயிடும். இது நீங்கள் வந்து அவரை மன ரீதியாக எதிரியாக பார்க்குற மனநிலையிலேருந்து முற்றிலுமாக டோட்டலாக விடுபட்டு போயிடணும். நீங்கள் இந்த இடத்துல நண்பரை வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மிக மிக முக்கிய நபராக மன ரீதியாக நீங்கள் கருதணும். உங்கள் நல்வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யக்கூடியவராகவும் மேலும் சிக்கலான சூழ்நிலையில் நீங்கள் சந்திக்கிறப்ப உங்களுக்கு தேவையான எல்லா வகையான உதவியும் உங்கள் நண்பர் மட்டும்தான் செய்யக்கூடியன்னு ஒரு முடிவான மனநிலை நீங்கள் வந்து பழையபடி அவர்கிட்ட பழகணும். நண்பர் வந்து நம்மளுக்கு ஒருபோதும் எதிரி கிடையாது. கண்ணை இமைவை காப்பது மாதிரி நம்ம காக்கக்கூடியவர் தாங்கிற மனநிலையில் நம்ம வந்து அவரோட செயல்பட ஆரம்பிக்கணும். புறத்தில் வந்து அவர் எவ்வளோதான் சரியில்லாமல் நடந்தால் கூட நடந்துட்டு போட்டோம், நம்மளை அவமானப்படுத்தினாலும் படுத்துட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு தேவையான எல்லா நல்ல செயலையும் சிறப்பாக பொறுப்பேற்று செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் தொடர்ந்து இதே மனநிலையில் இருந்துக்கிட்டு அவருக்கு தேவையான புறச்செயலெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவருக்காக நீங்கள் செஞ்ச இந்த நல்ல செயல் எல்லாமே அவருக்குள்ளாரே அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நண்பரோட செயல்பாடெல்லாம் நம்மளுக்கு அவர் மீது வெறுப்பையும் கோபத்தையும் கூட ஏற்படுத்தலாம். இது வந்து தானாக ஏற்படுறது தான், அதாவது தாட்டு. இதோடு போய் நம்ம போராடுறதுக்கு தேவையே கிடையாது. இப்போ நம்மளாக சிந்திக்கிற இந்த திங்கிங்கிற சிந்தனையில் வந்து அவர் வந்து நம்மளோட ஆத்மார்த்தமான நண்பர், நம்ம மேலே அக்கறை கொண்டவர், நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர், ஏதோ நம்மளோட செயலை தவறாக புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அவருக்கு தேவையான நல்ல செயலை மட்டுமே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அவர் எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி முறைப்படி சரியாக நடந்துக்கிட்டே வாங்க. காலப்போக்கில் கொஞ்ச நாளில் அவரும் கூட அதே அணுகுமுறையை உங்ககிட்ட கையாள ஆரம்பிச்சிருவார். காலப்போக்கில் பிரச்சனையோட தீவிரம் கூட அப்படியே குறைஞ்சிரும். உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற மனக்குறை கூட அப்படியே மன நிறைவாக அப்படியே மாறி போயிடுறதுக்கு வழி இருக்குது. மன நெருக்கடியிலிருந்து இணக்கமான ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல உருவாகிடுது. எதிர்ப்பான மனநிலை வந்து அப்படியே அன்பாக கூட மாறிட ஆரம்பிச்சிடுது. ஆத்மாத்மான நட்பு திரும்பவும் இந்த இடத்துல தொடர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து எதிரியாக பார்க்குற மனநிலையிலேருந்து நம்ம நமக்கு உதவி செய்யக்கூடிய மிக நெருங்கிய நண்பராக பார்க்குற மனநிலைக்கு நம்ம இந்த இடத்துல மாறுறது ஒன்று தான் இங்கே நம்ம பண்ண வேண்டியது. புற மாற்றத்தை பற்றியும் அவரோட செயல்பாட்டை பற்றியும் நம்ம எந்த விதமான பொறுப்பையும் நம்ம இடத்துல எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றங்கிறது தானாக நிகழ ஆரம்பிச்சிடும். அகத்தில் ஒரு நிகழ்வை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் புறத்தில் கூட செயல்கள் மாற்றம் அடையுது. மற்றவங்களை பொறுத்தவரை என்றைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதோட நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்களால உணரக்கூட முடியும்.
அவங்களால செயல்களை தான் உணர முடியுமே தவிர நம்மோட மன மாற்றத்தை நேரடியாக அவங்களால உணரவே முடியாது. இப்படி இந்த விஷயத்தை அணுகிறது ஒன்று மட்டும்தான் மிக சரியான தீர்வாகவும் உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு மாமருந்தாக கூட இருக்கும். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கு ஜென் கதை பார்க்க போகிறோம். மனசை எப்படியாவது தூய்மைப்படுத்தணுன்ட்டு விடாமுயற்சியோட பல தியானம், ஆன்மீக விசாரணை, பயிற்சி, முயற்சின்னு மொத்தம் விடாமல் செஞ்சுட்டு வந்திருக்கான். ஆனாலும் அவனோட மனசு ஒன்றும் தூய்மை அடைஞ்சதாக தெரியல. மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சியும் தோல்வி தான் அடைஞ்சிது. வலி தெரியாமல் ஏங்கி தவிச்சு அவன் வந்து சரி நம்மளால் மனசை தூய்மைப்படுத்தவே முடியல அப்படின்னு தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறது கூட துணிஞ்சு ஓடுற ஆற்றுல எகிரி குதிச்சு அப்படியே உயிர் ஓடுறதுக்காக குதிச்சு விட்டான். ஆனால் அவனுக்கு இயல்பாகவே நீச்சல் தெரியுங்கிறதுனால அவனையும் அறியாமல் நீச்சல் அடித்து ரொம்ப மனக்கவலையோடு அப்படியே கரை ஒதுங்கிட்டான். இப்போ அந்த வழியாக வந்து ஒரு ஞானி வந்து அவனை மீட்டுட்டு அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்ப்பா இந்த சின்ன வயசில் போய் இப்படி போய் சாக துணிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அவர் அன்பாக கேட்குறாரு. இல்லைங்க சாமி, என் மனசை மட்டும் தூய்மைப்படுத்தவே முடியல, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, எல்லா முயற்சியும் தோல்வி தான் தந்திக்குது, தோல்வியுற்ற நிலையில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் சொல்கிறான். சரி சரி, உன்னோட மனசை நான் தூய்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். இவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவர் வந்து இல்லைப்பா, நிச்சயமாக நான் வந்து உன் மனசை தூய்மை செய்வேன், நீ என்னோட ஒரு வாரம் தங்கிட்டு போ, நிச்சயமாக உன் மனசை தூய்மை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு. அவரோட பேச்சில் இருந்த உறுதியும் ஆழமும் வந்து அவனை அங்கே அப்படியே தங்க வச்சிருச்சு. ஞானி வந்து எப்பவும் காலையிலையும் சாயந்தரம்னு சொல்லிட்டு ரெண்டு நேரமும் ஆற்றுல குளிக்கிறத ரொம்ப வழக்கமாக வச்சிட்ருக்காரு. இவனையும் அப்படியே கூட கூட்டிகிட்டு போவார். முதல் நாள் ராத்திரி பெஞ்ச ஒரு கடுமையான மழையினால் ஆற்று தண்ணியெல்லாம் அப்படியே செம்மன் நேரமாக அப்படியே ஓடிட்டுருக்கு. ஆனால் ஞானி எதையும் கண்டுக்காமல் ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு வந்துட்டு காரைக்கு வந்து நீ போய் குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி சாமி இங்கே குளிக்கிறது, ஆற்று தண்ணி இவ்வளோ கலங்களாக இருக்குது, செந்நீராக வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லைப்பா, என்ன மாதிரி நீ குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் இவனு அப்படியே தயங்கி தயங்கி போய் அப்படியே குளிச்சுட்டு போய் கரை ஏறுறான். திரும்ப சாயந்தரம் குளிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஆற்றுக்கு வராங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை பார்த்துட்டு உடனே வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்ம நல்லா குளிச்சுட்டு வரலாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்கி ரொம்ப மகிழ்வாக குளிச்சுட்டு கரையேறி வராங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் திரும்ப அவங்க ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு போகிறாங்க. தண்ணி வந்து இப்போ கண்ணாடி மாதிரி அப்படியே தெளிவாக சலசலத்து அப்படியே போயிட்டுருக்கு. தண்ணீருக்கு அடியில் இருக்கிற எல்லா கல்லும் பாறையும் கூட அப்படியே கண்ணாடி மாதிரி தெளிவாக சலசலத்து ஓடுற சத்தத்தில் அப்படியே போயிட்டே இருக்குது இந்த ஆறு. இத்தனை அழகாக இருக்கிற இந்த ஆறாக நேற்று மட்டும் அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு, அது ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானிகிட்ட ஞானி வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. இல்லை, அது இயற்கையாகவே தானே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்கிறான். உடனே ஞானி கேட்குறாரு, ஏன்ப்பா நம்மளால் ஆற்ற சுத்தப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் வந்து இல்லைங்க ஐயா, நிச்சயமாக ஒரு நாள் முடியாதுங்க சாமி அது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்படி தான்ப்பா உன் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். புரியலைங்களே சாமி அப்படின்னா, இல்லைப்பா உன் மனசுங்கிற ஆற்ற நீ சுத்தப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுற, உன்னால் ஆற்றையும் சுத்தப்படுத்த முடியாது, ஓ மனசையும் கூட சுத்தப்படுத்த முடியாது அப்படின்ட்டார். இப்போ புதிய மழை பெஞ்சு ஆற்றுல வந்த செந்நீர் கொஞ்ச நாளே அடுத்தடுத்த நாளில் தானாகவே தூய்மணிஞ்சு கண்ணாடி மாதிரி தெளிவாக மாறிடுச்சுல்ல, அது மாதிரி தான் உன்னோட மனசும் கூட சுதந்திரமாக இயங்கிறதுக்கு நீ சுதந்திரம் வழங்கிட்டேன்னு வச்சுக்க, உன்னோட மனசு கூட சலசலத்து ஓடுற தெளிவான ஆற்றை பாரு, ரொம்ப சீக்கிரமாகவே தூய்மை அடைஞ்சிருக்கிறத நீ மட்டும் புரிஞ்சுக்கப்பா, அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆற்ற வந்து அப்படியே விட்டுவிட்டோம்னா எத்தனை அழுக்கு இருந்தாலும் சரி அத்தனையும் அப்படியே ஓடி ஓடி மறைஞ்சி போயிடும். அது மாதிரி தான் நம்மளோட மனசையும் தூய்மைப்படுத்துறதுக்கு எதுவுமே செய்யாமல் நீ சும்மா இருந்தால் மட்டும் போதும், கண்ணாடியை மாதிரி அது அப்படியே தெளிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஞானி சொல்கிறாரு.
இப்போ அந்த இளைஞனுக்கு மனசில் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்த எல்லா மன அழுக்கும் அப்படியே ஒரு பிரவாகமாக ஓட தொடங்கிடுச்சு. அவனோட மனசும் கூட அப்படியே கண்ணாடியாக மாற ஆரம்பிச்சிருந்த இடத்துல. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள